வணக்கம் டைரக்டர் நிலத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டு நாள் முன்னாடி அண்ணன் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். இந்த படத்தில் வந்து மூணு அரலூசு, ரெண்டு பைத்தியம், ஒன்று வைத்தறிச்சல், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பேர சொன்னார். அதில் ரெண்டு பைத்தியம் சொன்னார்ல, அதில் மொதல் பைத்தியம் நான் தான். இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்த ஆனந்த் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஆனந்த பற்றி சொல்லணும்னா 15-20 வருஷம் மில்லுசபாலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய டைலாக்லாம் நீங்கள் நிறைய ரசிச்சிருப்பீங்க. இதெல்லாம் வந்து ஒரு ரூம்லேயும் 8 ஜனவரிலும் போட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரி போட்டுருவாப்பில்ல. ஆனந்த், முருகாண்ண, சேது, மாரண்ண எல்லாருமே. மாரண் பற்றி சொல்லுங்க, அவர் ஒரு கூட பிறந்த அந்த மாதிரி. நான் நிறைய விஷயத்தை அவங்க தான் ஷேர் பண்ணுவேன், நல்லது கெட்டது இருந்தாலும் காதில் துப்பி வச்சிருவேன். ஏன்னா ஒரு கால் சேத்துல மாட்டிச்சுன்னா நீ என்ன பண்ணுன்னா இன்னொரு காலை வச்சு சேத்துல எடுத்துரு அப்படின்னு சொல்லுவாப்பில்ல. அந்த தப்பு தப்பாக ஒரு ஐடியா கொடுப்பாப்பில்ல. இது நல்லா அதை என்ஜாய் பண்ண வேண்டியது தான். தீனாண்ணா எங்க என்ன லேட்டு முன்னாடிவா, மூஞ்சி தான் கொடுக்கமா இருக்கும். ஆனால் பேசுறதுல காந்தி புத்தர் பேசு மாதிரி பேசுவாப்பில்ல. இல்லை, அவருக்கு நல்ல விஷயம் வரச்சனையில் வந்து நிறைய பேரை படிக்க வைக்கணும். அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவர் தான். இப்போ நானே ஒரு 1000 அடி பள்ளத்துலேருந்து 500 அடி வந்திருக்கேன். இன்னும் 5 வரி வந்துட்டேன்னா நம்ம சேர்ந்தே பண்ணலாம். பெப்சி விஜயன் சார் எங்க ரெஸ்ட் வந்துட்டாரா? ஐயோ நல்லது. இல்லை, அவர் பார்க்கறதுக்கு பயமாக இருக்கும். அவரை வந்து கலாய்க்கிற அல்லது நமக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காப்பில் ஆனந்த். எனக்கு பெரிய பெரிய லெஜெண்டுக்கிட்டலாம் வேலை பண்ணார். அவரே சொல்லுவார், இந்த பைத்தியத்துக்கிட்ட போய் உட்கார வச்சு ஆனந்த் இன்னொரு எப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு அவர் பார்த்தாலும் கொஞ்சம் பயம் இருக்கும். தங்கத்துறை தங்கத்துறை பற்றி நம்ம சொல்லுவாங்க. இப்போ ரஜினிகிட்ட போயிட்டாமல்ல சன்னாண்ண, சன்னாண்ணா பற்றி சொல்லணும்னா மற்ற ஆர்டிஸ்ட்க்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, ஸ்பேஸ் கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஒரு காமெடி பண்ணோம்னா அதை மொக்க காமெடி ஆகாமல் அதுக்கு நல்ல கவுண்டர் கொடுத்து இந்த பூவோடு யாரும் சேர்ந்து மணக்கம் இல்லை, அந்த மாதிரி தான் நாங்கள். அவர் கூட சேர்ந்துட்டாலே எங்கள் காமெடி நல்லாயிருக்கும். இன்றைக்கும் அந்த டீமை வந்து பக்காவாக வச்சுட்டு அது மெல்லுசபாலேருந்து இன்னைக்கு வரையும் ஒரு ஆஃபீஸ் போட்டு அவங்க கூட இவ்வளோ ட்ராவல் பண்ணுறாரு. ஆனால் நானும் அவங்க டீம் தானே, அது ரொம்ப பெரிய விஷயம். அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேமராமேன் தீபக், ஹரி, ஆர்ட் டைரக்டர், நிறைய பேர் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் விட்டுடுவேன்னு நினைக்கிறேன். சுரபி மேடம், கூல் சுரேஷ் பா, இன்னைக்கு புது படம் வந்தாலே ப்ரொமோஷன்ல அவர் தாங்க, இன்னைக்கு ட்ரெண்டிங்கே அவர் தான். அது நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, சூப்பராக பண்ணுறீங்க. இதை கண்டினியூ பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து அது ஒரு நல்லா இருக்கு, எல்லாமே ரசிக்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம் அது. வேறு நிறைய பேர் என்ன விட்டேன்னா எனக்கு தெரியல, பிகாஸ் ஆஃப் எனக்கு ஒரு 6:30 ஃப்ளைட்டு. ஃப்ளைட்டில் வருது அந்த வேலை விடாத விஜய் மசன் தான் வேலை வேலை விட்டு அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. நன்றி தந்தனும். நீங்கள் நிறைய படம் நிறைய காமெடி வாய்ப்பு வரும், இல்லைன்னா எங்களை காமெடிக்கு பஞ்சன்றாங்க. அது எங்கள் மேலே தப்பு இல்லை, ஒரு மேலே தான் தப்பு. அதனால நிறைய காமெடி படம் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகேவா? தேங்க்யூ, பை.